นมาชันระนี่เจ้าหนี้กันน้าปอดเอาไว้กูดูเงินลุงละเขตนะเย่แม่ล้านบุเองก็พาสต์กัดเงินน่ะชนเนนะพุงก็กูดูมาทุกอย่างก็กูดูมาทุกอาการนี่นี่วูร์เคตรีเม่อับปรีย์ไอ้เดลล์มาอีตรีกันยานักปุ๋ยอะไรปุ๋ยกันแล้วมาอีกูดูกระดกดามกันกันเลยนี่ไม่ได้แก้ตัวมาอีตรีเวลตาได้ยินนะอันตัวปิ้งจมันเสียเลยนั่นจะไม่ได้กินกันแล้วอุรุปนี่กันแล้วนะสายรถินเซนจุตียังกันเลยอุรุปนี่กันแค่ไหนยินนะขอรู้ไปเฮ้ยไปจุดไปขอรู้เลยராமு வாப்பா ஒதுங்கி ஒதுங்கி போனா தான் ரொம்ப ஓவர் இப்ப சாம வாப்பா உள்ள என்ன மாது ஏன் இப்படி கையில இலக்க தச்சிருக்க சுற்றாத ஒண்ணு ஆகாது இந்த மாதிரி ஏத்தி வச்சா நிச்சயமா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ற அளவுக்கு என்னமா குறை என் மேல உள்ள பாசத்தினால உங்களுக்கு நேத்து ஏற்பட்ட அவமானம் இனிமே என்னைக்கு வரக்கூடாதுன்னுதான் நான் பிரார்த்தனை பண்றேன் ஏண்டா மண்டையா மூணு நாளா பெப்பபே பெப்பபேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கு பயங்கரமா தான் வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போறவங்க தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தானே இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன் அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவை தெரு தெருவா நான் அலையணும் ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் பண்ணுங்க குமுறு குட்டா பிளாக்மெயில் பண்ற 420 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சிட்டு அப்புறம் நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நாயே ஏண்டா நாயே என்ன காயல் பூனையே அப்பே 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 வாங்க தகராசி வாங்க பே பே இவர் என்ன சொல்றாரு பேப்ப சொல்றாரு அது இல்லைங்க என்ன சொல்ல வர்றாருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரன்னு கேட்க சொல்றாரு எங்க அப்பா இவருக்கு இப்படி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில்ல ஜெயில உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு ஆ லெட்டர்ல போடுறாருங்க போலாம் வர்றங்க ஏ தவளவாயா இனிமே உன் வாயில ஜெயிலுக்கு இல்லை வந்தது கேள்விப்பட்டேன் அது வேற யாரும் இல்ல டவுன்ல என் கூட படிச்ச பொண்ணு பேரு ராதா என் பேர் கண்ணம்மா என்ன இப்படி பாக்குறீங்க நான் வேற யாரும் இல்ல இவரோட சொந்த அத்தை மக இவர மாமா மக சொல்லுங்க மாமா ஆமாமா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மாமா சொல்லிருப்பாரு சொல்லலையே சொல்லலையா அதனால என்ன நான் சொல்லிட்டேனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்ல உங்களுக்கு மருமாப்பிள்ள இல்லையா இல்ல ஏன் ராதாவை தூங்கோடாம அறுத்துக்கிறியா நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க மத்ததெல்லாம் கால பேசலாம் குட் நைட் என்ன ராஜா அதுக்குள்ள குட் நைட் சொல்றீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே இல்ல இல்ல பஸ்ல வந்து அலுப்பா இருக்குமே அதுக்காக தான் சொன்னேன் ஆமா ரொம்ப அசதியா தான் இருக்கு நான் தூங்கிட்டுமா
ஏங்க இங்க காத்தே வராதே எங்க வீட்டுக்கு வாங்க வேப்பமர காத்து பிச்சிக்கிட்டு வரும் பரவாயில்ல எனக்கு இங்கே வசதியா தான் இருக்கு வசதி இந்த கண்ணாடிக்காரி எதை சொல்றா என்ன கண்ணுமா இந்த நேரத்துல எங்க ஒண்ணுலக்கா இவங்களுக்கு துணையா இங்கேயே படுத்துக்கலான்னு தான் வந்தேன் அதுல நாங்க பாத்துக்கிறோம் அங்க பெரியம்மா தனியா இருப்பாங்கல்ல போயிட்டு காலையில வரலாம் வா வாமா போயிட்டு வரேங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுவாங்க நான் போறேன் கண்ணமா என்னமாமா நேத்து ஏன் வீட்டுல போட்டு போட்டு வந்த எங்க ஓட பாக்குற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ஏன் புட்டு போட்ட எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதைக்காகத்தான் ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா தப்பு தண்டாவா ஆமா ஆமாவா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க உன்ன ஊருக்குள்ளே நிம்மதிய வாழ்ந்திருக்க காலமில்லை சந்திரனை கண்டு வந்த காலத்திலும் உங்க சந்தேக புத்தி இன்னும் மாறவில்லை அடி கண்ணம்மா என்னம்மா பதில் சொல்லம்மா வேற வேற இல்லை வெட்டி இல்லை கற்புடைய அவழங்க ஊருக்குள்ளே நிம்மதிய வாழ்ந்திருக்க காலமில்லை நிம்மதிய வாழ்ந்திருக்க காலமில்லை சந்தேகம் இருந்தா கயிறு கூட பா
பார்வை தெளிஞ்சு சந்தேகம் மறைஞ்சா பாவை மனசும் பூவாகிடும். சத்தியமா சொல்லி போட்ட சங்கதிய கேளு, புத்தங்கோர இங்கே இல்ல. உத்தமனும் என்ன போற ஊருக்குள்ள யாரு உண்மையணி ஏழு புள்ள. அட மாம ஸ்ரீராமந்தா அடிமானே வீண் வேலை இப்ப என்ன கண்புடைய அம்பழங்க ஊருக்குள்ளே நிம்மதிய வாழ்ந்திருக்க காலம் இல்ல. சந்திரனை கண்டு வந்த காலத்திலும் அங்க சந்தேக புத்தி இன்னும் மாறவில்லை. அடி கண்ணம்மா என்னம்மா பதில் சொல்லம்மா வேற வேலையில் விட்டு இல்ல கட்டுடைய அமழங்க ஊருக்குள்ளே நிம்மதியா வாழ்ந்திருக்க காலம் இல்லே நிம்மதியா வாழ்ந்திருக்க காலம் இல்லே. மாமா இங்க வாங்க. என்ன உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக நீங்க பாட்டுல ஒண்ணு பாட வேண்டியது இல்ல. ஆனா அந்த கண்ணாடி கறி ஒரு மாதிரியா இருக்காளே. நீ தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு கதாசிரியை, கிராமத்து பழக்கங்களை நேர்ல பார்த்து கதையில இருக்க வந்திருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நான் ஒருத்தியத்தான் விரும்புவேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கடைசி வரைக்கும் அவ கூட தான் வாழ்வேன். எனக்கு அது போதும் மாமா. போதும் இல்ல, வீட்டுக்கு போ. அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்றது. வீட்டுக்கு போ. அண்ணே அங்க பாரு. அதானே? அதேதான். வணக்கம்மா. வணக்கம். பட்டணத்துல இருந்து வந்திருக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. எங்க ஊர்லாம் சுத்தி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு. மருமகளா வரப்புற ஊராச்சடா, பிடிக்காம இருக்குமா? என்ன இப்படி கேட்டுச்சாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க காலேஜ்ல படிக்கும் போது உங்களுக்கும் தங்கராசுக்கும் ஏதோ கசமுசா நடந்து நீங்க கர்ப்பம் ஆயிட்டதாவும், இப்ப வாழ்வு கேட்டு வந்திருக்கிறதாவும் ஊருக்குள்ள பேசிட்டாங்க, அதான் பொசுக்குன்னு கேட்டார் இல்லன்னு. என்ன வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பரவாயில்ல, உங்களுக்கு நிறையவே கற்பனை இருக்கு, நீங்க கதையெல்லாம் கூட எழுதலாம். நான் இங்க வந்த நாலு நாள்ல நீங்க யாரு, உங்களுக்கும் தங்கராஜ்க்கும் என்ன விரோதம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவர் மேல சேத்த வாரி இறக்குறேன்னு சொல்லி அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு மேல சேத்த வாரி இறக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அக்க தங்கச்சிங்களா? வெளியூர் பொண்ணாச்சே, ஏதோ உதவி செய்யலாம்னு பார்த்தா அளவுக்கு மீறி பேசுற. என்ன? நான் ஒண்ணும் அளவுக்கு மீறி பேசல, நீங்க தான் அளவுக்கு மீறி போறீங்க. உங்களுக்குள்ள பகை இருக்கிறதுனால தங்கராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மேல நாக்குல நரம் இல்லாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷ பிறவி தானா? ஒடி தட்டு கட்டவள, அவன் பெரிய யோகியல பத்தின மாதிரி வக்காலத்துல வந்துச்சா ஓவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை பொண்ணுன்னு கூட பாக்காம தூக்கி போடி வச்சுக்கலாம். போடி போடினா